ஹலோ குழந்தைகளா, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி மீ டூ. ஒரு நாள் ஒரு வாத்து முட்டையிலிருந்து வாத்துக்குட்டி ஒன்று பிறந்துச்சு. வாத்துக்குட்டி சொல்லிச்சா, நான் பிறந்துட்டேன். பக்கத்திலே ஒரு கோழி முட்டை இருந்துச்சான். கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழிக்குட்டி பிறந்துச்சான். கோழிக்குட்டி சொல்லிச்சா, நானும் பிறந்துட்டேன். பிறகு வாத்துக்குட்டி சொல்லிச்சா, நான் இப்போ ஜாலியா ஒரு வாக் போக போறேன். அதை பார்த்து கோழிக்குட்டியும் சொல்லிச்சா, நானும். பிறகு வாத்துக்குட்டி சொல்லிச்சா, நான் இந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு குழி தோண்ட போறேன். இந்த மண்ணில் நான் ஒரு குழி தோண்ட போறேன் அப்படின்னு வாத்துக்குட்டி சொல்லிச்சான். அதை பார்த்து கோழிக்குட்டி சொல்லிச்சா, நானும். பிறகு வாத்துக்குட்டி சொல்லிச்சா, இங்க பாரு, நான் ஒரு மண்புழு பிடிச்சிட்டேன். அதை பார்த்து கோழிக்குட்டி சொல்லிச்சா, நானும். பிறகு வாத்துக்குட்டி சொல்லிச்சா, இங்க பாரு, நான் ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டேன். அதை பார்த்து கோழிக்குட்டி சொல்லிச்சா, நானும். பிறகு வாத்துக்குட்டியும் கோழிக்குட்டியும் ஒரு குட்டி குளத்து பக்கத்துல போனாங்களாம். வாத்துக்குட்டி சொல்லிச்சா, நான் ஸ்விம் பண்ண போறேன். அதுக்கு கோழிக்குட்டி சொல்லிச்சா, நானும். பிறகு வாத்துக்குட்டி சொல்லிச்சா, இங்க பாரு, நான் ஜாலியா ஸ்விம் பண்றேன். கோழிக்குட்டி சொல்லிச்சா, நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்குட்டி குளத்துல எகிரி குதிச்சுச்சான். கோழிக்குட்டி இப்போ கத்துச்சான், ஹே, யாராச்சும் உதவி பண்ணுங்க, நான் தண்ணிக்குள்ள முழுகிறேன் அப்படின்னு கோழிக்குட்டி கத்துச்சு. பிறகு வாத்துக்குட்டி கோழிக்குட்டியை பிடிச்சு கரையில விட்டுச்சு. பிறகு வாத்துக்குட்டி சொல்லிச்சா, நான் மறுபடியும் ஸ்விம் பண்ண போறேன். அதுக்கு கோழிக்குட்டி சொல்லிச்சா, நான் வரல. குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பிளைண்டா எந்த விஷயத்தையும் காப்பி பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது கரெக்டோ, உங்களுக்கு எது தெரியுதோ, நீங்க அதை தான் பண்ணணும், சரிங்களா? நன்றி குழந்தைகளா.